வணக்கம். நான் தான் உங்க குட்டி கோபி. உங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட அந்த ஆதித்ய டிவியில மொக்கை ஆஃப் த டே, அதுல வந்து என் கூட பார்ட்னர் இருப்பதுல லோகேஷ் பாப்பாடி அவருக்கு வந்து ஒரு 5 மந்த்க்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் பேரலிஸ் அட்டாக் ஆகி பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் கிட்ட ஃபண்ட் கேட்டிருந்தோம். அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே, நார்மலா கை கால் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகெயின் ஆக்சுவலி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போது இந்த ஸ்கல், இந்த ரைட் சைட்ல ஸ்கல்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து பிரெயின் வந்து இதுவோ பீங்கோ, ஸோ அதனால இப்போதைக்கு ஸ்கல் எடுத்து வச்சுட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கல்ல ஹாஸ்பிட்டல் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. நடுவில் இந்த கொரோனா டைம்னால நம்ம அகெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாததுனால வீட்லயே இருந்து நாங்கள் பிசியோதெரப்பி அதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கே சம்திங் 8 லேக் அது மாதிரி ஆச்சு. எல்லாருமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, லைக் சன் டிவி, சிவகார்த்திகன் அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, ரோபோ சங்கர், டிஎஸ்கே, இது மாதிரி நிறைய பேர் அவங்களால முடிஞ்சது எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஆப்ரேஷன் ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவனுடைய ஸ்கல்லு எடுத்து வச்சிருந்தாங்களே, அது வந்து டெத் ஆயிடுச்சு, அதுக்கு இனிமேல் இதுவும் எக்ஸ்பீரியர் ஆயிடுச்சு, ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்கல் தான் வைக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்கல்லு, அதுக்கப்புறமா ஆப்ரேஷன்ஸு, ஐசியூவில் கொஞ்ச நாள் அதை இருக்கணும், அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு மாற்றணும். ஸோ எல்லாமே டோட்டலாகவே அவங்க எஸ்டிமேட் வந்து 4.5 லேக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கொரோனானால எல்லாருக்குமே வேலை கொஞ்சம் டல்லாக போகிறதுனால நாங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி நிறைய பண்ணுறேன்னு சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் நாங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் தெரிச்சாயிருக்கு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கு அமௌண்ட்டு, ஸ்கல் வாங்குறதுக்காக எல்லாருக்கும் வந்திருக்கு. இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. கண்டிப்பாக இந்த நீங்கள் சென்ட் பண்ணுற ஒவ்வொரு காசுக்கும் அதுக்குண்டான டீட்டெயில்ஸோடு நாங்கள் ஃபைனலாக அந்த பில்லு நான் காமிச்சு நானே கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸோ ரொம்ப அவன் பேக் ட்ராப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எல்லோரும் தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பார்த்துட்ருக்கோம். உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. ஸோ எல்லாருமே லோகேஷ்க்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த ஆஃப்டர் இந்த இது ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு சரியாயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பில் டீட்டெயில்ஸோடு எல்லாருக்கிட்டுமே கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு பில்லே நாங்கள் நிறைய ஃபைல் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே இதுவும் கொடுத்துருவோம். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். லோகேஷ் மறுபடியும் வரணும், என் கூடன்றதுன்ற பொதுவாகவே எல்லாருமே சிரிப்பு வைப்பான். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் கூட நிறைய பேர் அமிச்சு அவரை பார்த்துக்கோங்க, அவருக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரேயர்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.